ஹாய் தமிழ் படம் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம போகன் படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் பத்தி பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா ரோமியோ ஜூலியட் டைரக்டர் லக்ஷ்மணும் ஜெயம் ரவியும் சேர்ந்து பண்ற ரெண்டாவது படம். இந்த படத்துல வேற என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தனி ஒருவன் சூப்பர் ஹிட் காம்போ ஜெயம் ரவியும் அரவிந்த் சாமியும் தான் இந்த படத்தோட பெரிய பிளஸ்னு சொல்லலாம். ரோமியோ ஜூலியட்ல நடிச்ச அதே ஹன்சிகா தான். அந்த ஹன்சிகா மட்டும் இல்ல, ரோமியோ ஜூலியட்டோட மொத்த குரூவும் ஒன்னு சேர்ந்து திரும்ப இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. ரெண்டாவது மாஸ்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி வச்சு எங்கேயும் காதல்ன்ற படம் டைரக்ட் பண்ணாரு. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த போகன் படத்தை ஜெயம் ரவிக்காக அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. போகன் இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணுறேன் அப்போ ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வழியாக பிப்ரவரி 9 தேதி ரிலீஸ் பண்ணுறேன் நாங்கள். ஆனால் பிப்ரவரி 9 தேதி கடைசியில் நம்ம சூர்யாவோட சிங்கம் 3 படம் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு அனௌன்ஸ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த படம் பார்த்தீங்கன்னா சிங்கம் 3 கூட நமக்கு போட்டி வேணாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விலக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போவும் அதே மாதிரி, எதுக்கு நம்ம 9 தேதி ரிலீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு வாரம் முன்னாடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி 2 தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பாட்டை இருந்தாலும் அது ஒரு புது விதமாக காட்டி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இப்போ படத்துக்கான ஒரு நல்ல பஸ்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு. அரவிந்த் சாமி பார்த்தீங்கன்னா தனி ஒருவனில் ஒரு ராயல் வில்லனாக பண்ணியிருந்தார், அவர் இப்போ போகனில் ஒரு ராயல் பிளேபாயாக பண்ணியிருக்காரு. கேரக்டர் அவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, அவர் இது வரைக்கும் நடித்த கேரக்டர்ஸில் இது ஒரு தனி கேரக்டர், அவருக்கு ஒரு நேம் வாங்கி தர கேரக்டர், டிஃப்ரெண்ட் கேரக்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். இதுவே மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இமான் அவருக்குன்ற ஒரு தனி ஸ்டைலை விட்டுட்டு இந்த படத்தில் அதில் கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னு சொல்கிறார், கொஞ்சம் அசத்தலாக சாங்ஸ் போட்டிருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா செந்தூரா, டமால் டுமில், வாராய வாராயன்ற சாங்ஸ் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ஹிட் சாங்ஸாக அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட முக்கியமான கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவி அரவிந்த்சாமி, அவங்க இதுக்கு முன்னாடி நடித்த தனி ஒருவனில் செம ஹிட் கொடுத்துருந்தாங்க. இந்த படத்துலையும் அதை விட ஒரு படி அதிகமாக போய் பெரிய ஹிட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம். இந்த படம் கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற தமிழ் படம் மாதிரி இல்லாமல் இது ஒரு தனி கதைக்களமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓவராலாக இவ்வளோ எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நம்ம டைரக்டர் லக்ஷ்மன் இந்த படத்தை அவர்கிட்ட ஒரு தனி ஸ்டைலில் உருவாக்கியிருக்காரு. இதுவே இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் மீட்டர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, போகன் இந்த படம் வந்து பிப்ரவரி 2 தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபார் மோர் தமிழ் மூவி அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் படம் ஆன் யூடியூப்.